த டைம் இஸ் ஃபார் த ஷெஃப். யூஸ்வலாக வந்து நீங்கள் சமைச்சு முடித்த உடனே வந்து அவர் ஷெஃப் ஷெஃப்னு நம்ம சொல்றோம்ல, அவருக்குன்னு பயங்கரமான டேலண்ட்ஸ்லாம் இருக்கு, அதை வெளியில கொண்டு வரலன்னா எப்படி? ஸோ மக்களுக்கு வந்து அது ஆல்ரெடி அது ஒலிம்பிக் வரைக்கும் போயிட்டாரு. இருந்தாலும் வந்து ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு அழகான ஒரு டிஷ் வந்து நமக்காக பண்ணி காட்டுவாரு. இதுக்கு ரிலேட்டடாவே ஏதாவது பண்ணுவீங்கல்ல? ஆமா, பொதுவாக வந்து கெஸ்ட் வந்து சமைச்சாங்கன்னா அவங்க அப்படியே அனுப்ப மாட்டோம், அதுக்கு நாங்க தான் செய்து தந்து அவங்களை மகிழ்ச்சி படுத்தினதுக்கு பிறகுதான் அவங்க அனுப்புவோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நான் ஒரு டிஷ் போறேன். அந்த டிஷ் வந்து இன்னைக்கு நம்ம பிரதானமா யூஸ் பண்ண இந்த தோசை மாவு தான் செய்ய போறோம். ரொம்ப சுலபமான டிஷ். இது மெயின் கோர்ஸ். நம்ம இப்போ செய்ய போகிறது ஒரு ஸ்டார்டர். நம்ம வந்து இன்னைக்கு அரிசி மாவு வச்சு அரிசி மாவு போண்டா செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அரிசி மாவு போண்டா ஃபர்ஸ்ட் வந்து இதை பொறிக்க போறோம் இல்லையா, அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய், வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெயும் பொறிக்கிறதுக்கு கடலெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா உணவு சுவையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா எஸ்கேஎம் பூனா ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ண போறோம். ஓகே சரி. நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். வெங்காயம், மைதா மாவு, பச்சை மிளகாய், உப்பு, அதுக்கப்புறம் மாவு. இப்போ வந்து எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி டேரெக்டாக புளிச்சு எடுக்கும். ஏன்னா இல்லை நம்ம கடுகோ கருவேப்பிலையோ இல்லைன்னா சீரகம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பிகாஸ் இது வந்து புது விதமாக இவ்வளோ இந்த தோசை மாவில் இதெல்லாம் கலந்து இவ்வளோ டக்குன்னு போண்டா பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியாது. இது மூலமாக வந்து நிறையா நேயர்கள் வந்து பார்க்குறவங்க அவங்க வீட்டு தோசை மாவை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. செட் அண்ட் டன். நாங்கள் என்ன தான் வந்து கலாச்சாரம் யஷ்வந்தை வந்து தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணாலும் ஃபார் யுவர் டேலண்ட் உங்களுக்கு அந்த இடம் இருக்குது, அந்த மரியாதை எங்களுக்கு இருக்குது. சூப்பராக இருந்தது. தேங்க்யூ யஷ்வந்த், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. சூப்பராக இருந்தது இன்னைக்கு எபிசோடு. அதாவது வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னாகவும் வந்துச்சு. டான்ஸ் ஆடினீங்க, நிறைய டிப்ஸ் சொன்னீங்க, நிறைய அழகாக தமிழில் பேசுறீங்க, பயங்கர டேலண்டடாக இருக்கீங்க. ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக வந்து ஒரு கெஸ்ட் வந்ததில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ப்ரில்லியன்ட் டைம்.